குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். பொதுவாகவே ஆன்மீகத்தில் ட்ராவல் பண்ணுறவங்க சராசரி மனிதர்களோட அதிக அவமானங்களை சந்திக்க நேரிடும். ரொம்ப அசிங்கப்படுவாங்க, வேதனைப்படுவாங்க, வரம்புறவங்களாம் திட்டிட்டு போவான். மெயினாக வீட்டில் இருக்கிறவங்ககிட்டே மதிப்பு மரியாதை இருக்காது. அப்போது உலகமே நம்மளை வெறுக்குது, வீடு நமக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கும், ஒரு நம்பிக்கை இருக்கும், ஒரு தெளிவு இருக்கும், பரவாயில்ல நம்ம வீடாக நமக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னு. ஆனால் இந்த ஆன்மீகம் வந்துட்டிங்கன்னா மெயினாக உங்களை வெறுக்கிறதே முதல்ல உங்கள் வீடாக தான் இருக்கும். மேக்ஸிமம் நம்பர்ஸ் ஆஃப் பீப்புள் நான் சொல்கிறேன், எல்லாருமே அந்த மாதிரி இல்லை, அதுக்கு விதிவிலக்காக இருக்கக்கூடிய ஒரு சில பேருக்கும் இருக்காங்க. ஆனால் இதில் நீங்கள் மெயினாக நோட் பண்ண வேண்டியது என்ன, வீடு தான் முதல்ல உங்களுக்கு எகென்ஸ்டாக நிற்கும். இதுக்குண்டான காரணம் என்ன அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆன்மீக வாழ்க்கையில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மையான விஷயம் என்னென்னா, நல்லா புரிஞ்சுக்குங்க, நீங்கள் ஒரே ஒருத்தர் ஆன்மீகத்தில் இருந்தாலும் இந்த மொத்த உலகமும் உங்களுக்கு எகென்ஸ்டாக நின்னாலும் நீங்கள் தான் சரியாக போகிறீங்க, அவங்க இன்னும் மெயின் ஞானத்துக்கு வரலன்னு அர்த்தம். இதை நல்லா புரிஞ்சுக்குங்க, தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. உலகம் என்பது மாபெரும் மாயை, மாபெரும் மாயை. இருக்கக்கூடிய கல் மாயை, அது போக காற்று மாயை, பஞ்சபூதங்கள் மாயை, எல்லாமே மாயை தான். அது பெரிய கான்செப்டு, பெரிய டாபிக். மாயையை பற்றி இன்னொரு நாள் நம்ம டீட்டெயில்டாக பேசும் போது இதை புரிஞ்சுக்குங்க. உண்மையை நோக்கி ஒருத்தன் ட்ராவல் பண்ணுறான்னா இதுக்கு பேரே மறைப்பொருள். மறைப்பொருள்னா என்ன, மறைந்து நின்று செயல்படக்கூடிய பொருள் என்பதால் இதற்கு பெயர் மறைப்பொருள். இப்போது நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் அரிசியை வந்து நம்ம நெல்லாக விளைவிக்கிறோம்னு வச்சுப்போம், நெல்லை வந்து விளைவிக்கிறோம், நெல்லை நம்ம விளைவித்து நெல் அரிசியாக மாறி அரிசி நம்ம தட்டுக்கு வந்து சாப்பிட்டா ஆஹா அரிசி சாப்பாடுன்னு சொல்லி நம்புறீங்க. ஆனால் நான் என்ன கேட்குறேன், இந்த அரிசி இப்படி வரணும், நெல் இப்படி வரணும் அப்படின்ன கூடிய அந்த சூட்சமமான அந்த டயக்ராம் இருக்குது தெரியுமா, அதுக்கு பேர் தான் மறைப்பொருள், அதுக்கு பேர் தான் இன்ஜினியரிங் மைண்டு. இது யார் கிரியேட் பண்ணா, அதை பற்றி யோசிச்சிருக்கீங்களா? ஆன்மீகவாதிகள் ரொம்ப கிளியராக இருக்கணும் இந்த விஷயத்தில். நாம் தேடி போவது மறைப்பொருளை தேடி போகிறோம். ஏன், இந்த உலகத்தில் எதை கவனித்தாலும் அதுக்கு பேர் அறிவு, அறிவு தான் கற்றுக்க முடியும். திமுரு அகம்பாவம் ஆணவத்தை தான் கொண்டு வரும். மறைப்பொருளை தேடி எவன் ஒருவன் செல்கிறானோ, அல்லது மெய்ப்பொருள் எப்படி வேணாலும் வச்சுக்க, மறைப்பொருள் அது அல்லது மெய்ப்பொருள், இந்த மெய்ப்பொருள் அல்லது மறைப்பொருளை தேடி எவன் ஒருத்தன் போகிறானோ அது கண்ணுக்கே தெரியாமல் இருக்குது. எங்கே இருக்குன்றது தெரியல, எப்படி இருக்குன்றது தெரியல, யாருக்கிட்ட இருக்குன்றது தெரியல, அட்ரஸு கிடையாது, எதுவுமே கிடையாது. இதுக்கு முதல்ல எவ்வளோ கட்ஸு வேணும், எவ்வளோ துணிவு வேணும். இப்போ பாருங்கள், காசி எடுத்துக்கங்க, இப்போ நம்ம கங்கை நதிக்கரையில் இருக்கிறோம் பாருங்கள், மொத்த பூமி ஆன்மீக பூமி தான், எத்தனை மக்கள் இருக்காங்க பாருங்கள். இவங்களாம் உண்மையை தேடி வந்தவங்க தான். பக்தி மார்க்கத்தில் பல நபர்கள் இருக்காங்க, ஞான மார்க்கத்தில் பல நபர்கள் இருக்காங்க, யோக மார்க்கத்தில் பல நபர்கள் இருக்காங்க. இவங்களாம் உண்மையை பார்க்கலையா, உண்மையை பார்க்கணுன்ட்டு போகலையா? உண்மையை தெரிந்தவர்கள் பல பேர், உண்மையை தேடி சென்று கொண்டிருப்பவர்கள் பல பேர். ஆனால் தேடல் என்பது உண்மைதானே. அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, ஆன்மீகத்துக்குள்ளே வந்துட்டால் குடும்பத்தை தூக்கி போட்டு வரணும்னு நான் சொல்ல, குடும்பத்தை எதிர்த்து நிற்கணும்னு நான் சொல்ல, குடும்பம் என்ன சொன்னாலும் எனக்கு அது கவலையே இல்லை, எவன் என்ன சொன்னாலும் எனக்கு அது கவலை இல்லைன்ற அந்த தெளிவுக்கு வந்துவிட வேண்டும். எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது, எதை பற்றியும் டென்ஷன் பண்ணக்கூடாது. ஏன், நாம் தேடி போகக்கூடிய பொருள் அப்பேற்பட்ட ஒரு பொருள், அப்பேற்பட்ட ஆற்றல் மிகுந்த ஒரு பொருள். அது கிடச்சிருச்சுன்னா எல்லாமே நமக்கு கிடச்சிரும், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. என்ன வேணும் உங்களுக்கு, என்ன வேணும் உங்களுக்கு? ஆயக்கலைகள் 64 மறைபொருள் இருந்து தான் வந்தது. ஓம் அம்மும் கிளீம் சம் உம் அப்படின்ற மந்திரம், மகா மந்திரம் எங்கிருந்து வந்தது? அந்த மாதிரியான சின்ன மந்திரங்கள் எல்லாமே மகா மந்திரமான அந்த மெய்ப்பொருள் அல்லது மறைபொருள் இருந்து தான் வந்தது. எல்லாமே அந்த மறைபொருள் இருந்து வந்தது அப்படின்றப்போ அந்த மறைபொருள் எவ்வளோ சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும்? ஒரு 1 லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபா பணத்தவே யாருக்கும் தெரியாமல் பத்திரமா பீரோவை தாண்டி உள்ளே போய் யாருக்கும் தெரியாமல் மறைச்சி வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறீங்க. அப்படி இருக்கிறப்போ இந்த பொருளில் அண்ட சராசரத்தையும் ஆட்டி வைக்கக்கூடிய ஒரு பொருள், அந்த பொருளை பற்றி உணர்றதுக்கு புரிகிறதுக்கு எவ்வளோ பொறுமை வேணும், எவ்வளோ பக்குவம் வேணும், எவ்வளோ தன்மை வேணும், எவ்வளோ தன்னடக்கம் வேணும். அந்த வகையில் நான் என்ன சொல்கிறேன்னா, யாரையும் கண்டுக்காதீங்க. ஆன்மீகம் என்பது உங்களுக்கும் இறைவனுக்கும் உண்டான பாதை. இந்த பாதையில் பயணம் பண்ணணும்னா வைராகியம் அவசியம், தைரியம் அவசியம். எப்பேற்பட்ட சூழ்நிலையிலையும் நடுநிலை தவறாமல் இதில் நான் சென்றே தீர்வன்ற அந்த தைரியம், அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்கிறவனுக்கு மட்டும்தான் இந்த மறைபொருள் என்பது கிடைக்கும். அப்படி இல்லைனா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இன்னொரு ஒரு டீப்பான இன்னொரு சீக்கிரட்டை சொல்கிறேன், இது கிடைக்கக்கூடிய மறைபொருள் இல்லை, உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்கக்கூடிய மறைபொருள். அப்போ இந்த மறைபொருளை அனுபவித்து உணர்வதற்குண்டான வழி தான் பரம்பொருள் யோகம், சித்த வித்தை, கிரியா யோகம், வாசி யோகம், பேர் என்ன வேணாலும், குண்டலினி யோகம் என்ன வேணாலும் வச்சுக்கோங்க. கான்செப்ட் என்ன, அந்த மறைபொருளை காண வேண்டும், உணர வேண்டும். இதைத்தான் சொன்னார் ஸ்ரீமத் சிதம்பரம் பெரிய சுவாமிகள். என்ன சொல்கிறாரு அப்படின்னா, வேளச்சேரியில் அவரோட ஜீவசமாதி இருக்குது, சிந்தனை கெட்டாத சிவரூபத்தை காண் அப்படிங்கிறார். இந்த சிந்தனை கெட்டாத சிவரூபத்தை காணும்போது, இது சிவரூபம் மட்டும் கிடையாதுங்க, சிவம் என்பது இப்போ இந்து மதம் வந்து சிவம்னு வச்சுக்கிறாங்க,
அல்லாஹ் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து நீக்கமற நிறைந்திருக்கும் ஒரு பொருள் அப்படினு வந்து வெச்சுக்கறாங்க இவங்க ஜீசஸா பார்க்கறாங்க ஆக மொத்தம் என்ன எல்லாமே ஒரே பொருள் தான் மெய் பொருள் தான் மறை பொருள் தான் இந்த பாதையில் செல்லும் போது அவமானங்களை சந்திக்க நேரிடும் அசிங்கப்பட நேரிடும் எல்லாத்தையும் தாண்டி பெயின் வேதனை அதிகமா இருக்கும் ஆனால் இது அனைத்தும் உங்களை செம்மைப்படுத்தும் see I just wanted to make you one thing very clear spirituality is like getting into the fire but don't worry it won't burn you but it will burn what are all not you அப்படிங்கறாங்க அப்படினா என்ன ஆன்மீகம் என்பது நெருப்பில் நடப்பதற்கு சமானம் ஆனா பயப்படாதீங்க இது உங்களை எரிக்காது ஆனா இது எதை எரிக்கும் எதெல்லாம் நீங்க இல்ல அதெல்லாம் எரிச்சிரும் அதனால தான் இந்த உண்மையை நோக்கி எல்லாராலையும் பயணப்பட முடியிறது இல்ல ஏன்னா எதெல்லாம் உண்மை தன்ன வருஷம் நீங்க நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கீங்களோ அத்தனையும் அழிச்சிரும் அத்தனையும் எரிச்சிரும் அத்தனையும் பொசிக்கிரும் அந்த தைரியம் அந்த வைராகியம் அந்த ஒரு இதை பார்த்தே தீர்வன்ற அந்த தன்மையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தான் இந்த மறைபொருள் என்பது கிடைக்கும் தைரியமா இருங்க யார் என்ன சொன்னாலும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு இறைவனுக்கு உண்டான பாதையில அவர் நிச்சயமாக உங்களுக்கு அருளாசிகள் வழங்குவார் இந்த உலகம் என்பது வெறும் 60 வருஷத்துல இருந்து 100 வருஷம் கேம் தான் இதை நம்பி ஏமாந்துராதீங்க இதை தாண்டிய மரணமில்லா பெருவாழ்வு என்று மாபெரும் சமாச்சாரங்கள் இதை தாண்டி இருக்கு அதை உணரணும் அப்படின்னா இந்த பாதை என்பது மிகவும் அவசியமானது அதற்கு ஆன்மீகம் என்பது மிக 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 தேவையானது இதை புரிந்து நடந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் ஒரு சாதாரண டெய்லரோட பையன்னா அப்படி இருக்கிறப்ப நானும் வாழ்க்கையில ஒரு 2.5 வருஷம் முன்னாடி கஷ்டம் ஓடி 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 கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் பழமொழியவே தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்களே வலது கைக்கு குடுக்கும் போது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு என்ன பண்ணணும் அவ்வளவு குடுக்கணும் இடையில அவ்வளவு மேட்ரு மறைக்கணும் உங்களுக்கு குடுக்கும் போது ஏன் அவ்வளவு நீங்க குடுக்கும் போதுதான் வலது கைக்கு குடுக்கும் போது இடது கைக்கு தெரியாது அவ்வளவு கிஃப்ட் கொடுங்க நல்ல விஷயங்களும் கொடுங்க அவங்களுக்கு Thank you.